Hello friends, welcome to my simple cooking and organizing channel. இனிக்கு நாம பார்க்க போறது cast iron appa chettiye நான் எப்படி சீசனிங் பண்றேன் அதாவது எப்படி பழக்கறேங்கறத உங்க கூட ஷேர் பண்ணிக்கறேன். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்ப வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ cast iron என்னன்னு பார்க்கலாங்க. cast iron பாத்தீங்கன்னா ஹை குவாலிட்டியில செய்யற ஒரு அயன்ங்க. ஹை குவாலிட்டி அயனெல்லாம் சேர்த்து மோல்டிங்கில் ஊற்றி நமக்கு எந்த ஷேப்பாக கடாய் வேணுமா இல்லை தோசைக்கல் வேணுமா எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வார்த்து எடுக்கிறது தாங்க வார்ப்பு அயன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா கேஸ்டிங் அயன் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. இந்த கேஸ்டிங் அயன் பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட் வைஸாக கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ஹை குவாலிட்டியில் செய்கிறதுனால. நார்மல் அயன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லோ குவாலிட்டியில் தாங்க செய்கிறாங்க. அது வந்து மேனுவலாக செய்கிறாங்க. கையிலேயே தட்டி நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் செய்வாங்க. அது வந்து விலை ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு 250-300 ரேஞ்சுக்குள்ளே தாங்க இருக்கும். கேஸ்ட் அயன் பார்த்திங்கன்னா ஹை குவாலிட்டியில் செஞ்சதுங்க. இது வந்து மேலேருந்து கீழே தூக்கி போட்டு உடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம நார்மல் லோ குவாலிட்டி செய்யக்கூடிய அயன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்படியே இருக்குங்க, உடையாது. ஹெல்த் வைஸ் பார்க்கும்போது கேஸ்ட் அயன் வந்து தாங்க பெஸ்ட்டு. நார்மலாக என கம்பேர் பண்ணும்போது கேஸ்ட் அயன் வந்து ஒரு மெத்தட் இருக்குங்க எப்படி மெயின்டைன் பண்ணுறதுங்க. அதே மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம்னா லைஃப் வருங்க. இப்போ வாங்க கேஸ்ட் அயன் எப்படி சீசனிங் பண்ணுறதுங்கிற பார்க்கலாம். இப்போ கேஸ்ட் அயன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ சீசன் சொல்லி தான் கொடுக்குறாங்க. ஆனால் எனக்கு அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. கேஸ்ட் அயன் கைக்கு வந்த உடனே ஒரு 2 times வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வெங்காயத்தை எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. நானும் அதே மாதிரி தான் 2 times நல்லா ஸ்க்ரப்பர் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி என் வெங்காயத்தை வந்து நல்லா பொடி பொடியாக வதக்கி எடுத்ததுக்கப்புறம் எனக்கு திரும்ப எனக்கு அந்த அயன் ஸ்மெல் வந்துகிட்டே இருந்ததுங்க. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு நாள் முழுக்க அரிசி கழுவின தண்ணியில் நான் கேஸ்ட் அயனில் ஊற வச்சுட்டேங்க. அது ஒரு நாள் ஃபுல்லாக ஊறிடுச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு பார்த்திங்களா, ஒரு நாள் ஃபுல்லாக ஊறினதுனால. இப்போ அந்த அரிசி தண்ணியை நான் கீழே ஊற்றிட்டு நார்மல் சோப்பு போட்டு ஸ்க்ரப்பர் வச்சு நான் ஒரு 2 times நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியாதுங்க, இது வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து நார்மலாகவே ப்ரீ சீசன் பண்ணியிருக்கு, நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு வந்து யூஸ் பண்ணும்போது அந்த அயன் ஸ்மெல் அடிச்சுட்டே தான் இருந்தது. இந்த அரிசி தண்ணியில் ஊற வச்சு நான் வாஷ் பண்ணதுக்கப்புறம் தாங்க அந்த அயன் ஸ்மெல் வராமல் இருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து நார்மலாக எப்போவுமே அயன் கடாய்க்கு நார்மல் அயன் கடாய்க்கு நான் ஆல்ரெடி சீசனிங் பண்ணியிருக்கேங்க. அதே மெத்தடையும் நான் கேஸ்ட் அயனுக்கு ஃபாலோ பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேங்க. இப்போ வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு ட்ரை கிளாத் வச்சு நல்லா ஈரத்தில் தொடச்சி எடுத்துக்கிறேன். 2 நல்லா தொடச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ ஸ்டவ்வில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ கடாய் வந்து நல்லா ஹீட் ஆன உடனேங்க நான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயும் 1 spoon பொடி உப்பு போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இந்த பொடி உப்பு சேர்க்கறதுனால நமக்கு பார்த்திங்கன்னா அந்த அயன் துகள்களை இருந்தால் நமக்கு அது வெளி கொண்டு வந்துடும். இதில் வந்து நான் பொடி உப்பு சேர்த்தது வந்து வீடியோ வந்து கிளிப்பை வந்து மிஸ் ஆயிடுச்சுங்க. நீங்கள் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு பொடி உப்பு போட்டு 2 நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் பின்னாடியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது வந்து 2 ஊறணுங்க. நம்ம 2 அப்புறம் பார்க்கலாம். இப்போ 2 அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த உப்பு பார்த்திங்கன்னா தண்ணி விட்டு வந்து சுற்றியும் நமக்கு அந்த துரு வேறி இருக்குங்க. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஒரு 2 இது வாஷ் பண்ணும்போது சூப்பராக பளிச்சுன்னாயிரும். இப்போ இது வந்து ஒரு 2-3 நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அயன் கடாய் வந்து பளிச்சுன்னு ஆயிடுச்சுங்க. அதே மாதிரி ஒரு ட்ரை கிளாத் வச்சு அந்த ஈரத்தில் தொடச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரிசி தண்ணியில் ஊற வச்ச உடனே நம்ம இந்த 1 அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அயன் ஸ்மெல் வந்து கம்மி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணலாங்க. நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 1 பொடி பொடியாக பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கடாய் நல்லா காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க.
வெங்காயத்தை சேர்த்த உடனே நீங்கள் ஒரு ஸ்பூனை வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஸ்பூனில் எல்லா பக்கமும் நம்ம கிளறதுக்கு சௌகரியமாக இருக்கும். ஒரு ஸ்பூன் வச்சுட்டு அந்த வெங்காயத்தோட ரசமெல்லாம் வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி சுற்றியும் நல்லா பரப்பி விடுங்க. இப்போ வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கருப்பாக ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுட்டே இருக்கலாங்க. சுற்றியும் இந்த கடாய் ஃபுல்லாக சுற்றி படுற மாதிரியே நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். பாருங்கள், நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு கலர் சேஞ்ச் ஆகணுங்க. அப்போ தான் அந்த வெங்காய ரசமெல்லாம் பட்டு அந்த இரும்பு துகள்கள் கொஞ்சம் நஞ்சம் இருந்தாலும் அது நமக்கு வெளியே எடுத்துரும். இப்போ வந்து இந்த வெங்காயத்தை நம்ம தூக்கி போட்டுடலாங்க. இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடாயை வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சுற்றி தொடச்சிக்கலாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஆப்பம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இது வந்து நான்ஸ்டிக் மாதிரி இருக்குங்க, ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இப்போ வந்து ஆப்ப விட்டாச்சுங்க. நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ நமக்கு ஆப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் கல்லில் ஒட்டாமல் எப்படி வருதுன்னு. இதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தாங்க. நம்ம எல்லாமே சுட்டு முடித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு உள்ளேயும் பின்னாடி பக்கமும் நல்லா பெரிய வெங்காயத்தை வச்சு தடவி விட்டுடலாங்க. இதுக்கப்புறம் ஒவ்வொரு டைமும் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு நான்ஸ்டிக் மாதிரி ஒட்டாமல் நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.